வியூவர்ஸ், இதுவரைக்கும் யூடியூப்ல அல்சாதிபம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண 200,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நமது அல்சாதிபம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. நீங்க ஆவலோட எதிர்பார்த்த இந்த வாரம் அல்சாதி ஃபார்முக்கான சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோ, சரிங்களா? ரொம்ப ஹாப்பி, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம அல்சாதி ஃபார்ம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு 200,000 வேற வந்து நம்ம தொட்டுட்டோம். எத்தனையோ லட்சம் வியூஸ்கள், மில்லியன் வியூஸ்களாக நம்ம வீடியோஸ் போயிருக்கு. இருந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸாக 200,000 சப்ஸ்கிரைபர்ஸ், 200,000 குடும்ப உறவுகளை வந்து நம்ம இணைச்சிட்டோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கு நான் தனி வீடியோவே நான் போடுறேன். ஸோ இந்த வாரத்துக்கான சண்டே கரண்ட் அப்டேஷனுக்குள்ளே போவோம் வாங்க. எப்பவும் போல் இன்றைக்கி வந்து என்ன எப்போ வீடியோ எடுக்கிறேன்னா, சனிக்கிழமை ஈவினிங்கே வீடியோ எடுத்துறேன். காரணம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் டைமிங் வந்து நமக்கு வந்து போகிறதுக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் சனிக்கிழமை ஈவினிங்கே எடுத்துடுறேன். எடுத்துட்டு இந்த கரண்ட் அப்டேட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறது சண்டே மார்னிங்காக இருக்கும், சரிங்களா? நம்ம பண்ணிக்க பொறுத்த மட்டும் இல்லை, பெருநாள் முடித்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரிய கடாக்கள் வரத்தும் சரி, குட்டியாடுகள் வரத்தும் சரி, கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். இப்போ குட்டியாடுகள் வந்து ஓரளவு டிமாண்டாக தான் இருக்குது, இருந்தாலும் ஓரளவு குட்டியாடுகள் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு குட்டியாடுகள், சரிங்களா? பண்ணைகளை பொறுத்த மட்டும் இல்லை, பொடி குட்டிகள் இருக்குல்ல எல்லாமே கொஞ்சம் தரத்து குட்டிகளாக தான் எடுத்துருக்குறோம், சரிங்களா? ஒரு நல்ல எட்டயபுரம் ஒன்று, ஒரு பேய்கருப்பு ஒன்று, மாஷாலா ஜம்முன்னு நிற்கிறாங்க வந்திருக்கு. இது சென்னை உமர்பாய்க்கு பேசியிருக்கிறோம். இன்னும் ஃபைனல் பண்ண வேண்டியது இருக்குது, இன்ஷால்லா கொஞ்சம் நேரத்தில் முடிவாயிரும். பெரும்பாலும் அவருக்கு தான் 90% மேலே இருக்குது. இன்ஷால்லா அப்படி எது மாற்று கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். பட் உமர்பாய் நேரில் சென்னையிலேருந்து வந்து எனக்கு இருக்கட்டும்ட்டு போயிட்டாப்புல, சரிங்களா? பொருள் நல்ல பொருள், மாஷாலா நல்லா இருக்கா, நல்லா வர்ணிச்சிக்கிட்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு தெளிவான பொருளுங்க, எட்டயபுரமும் சரி அந்த பேய்கருப்பும் சரி, நல்ல பொருள். குட்டிகளும் மாஷாலா நல்ல தரத்து குட்டிகள் இருக்குது. ஆமாம், நல்ல தரத்து குட்டிகள், பொடி குட்டிகள் இல்லை, எல்லாமே கொஞ்சம் நல்ல பருங்குட்டிகள், கொம்பு வெளியே தள்ளின குட்டிகள். லைவ் வெயிட்டுக்கு ஒரு 14 கிலோ 15 கிலோ தரம் இருக்கும், அந்த தரத்தில் உள்ள குட்டிகள் இருக்குது. நம்ம பெட்டையாடுகள், இந்த ரெண்டு பெட்டையாடுகள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்குது. அந்த எட்டயபுரம் அந்த கயிறு கட்டியிருக்கு பாருங்கள், ஒன்று பெருசு, அது வந்து இப்போ லோக்கலுக்கு அக்கி காக்கி முடிச்சிட்டோம், சரிங்களா? மற்றபடி குட்டியாடுகள் வரத்துகள் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பெருநாள் இப்போ தான் முடிஞ்சிருக்குங்கனால கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக வந்து குட்டியாடுகள் கேட்குறதுனால பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடங்களில் ஒரு குட்டி ரெண்டு குட்டின்னு விரும்பி வாங்கிட்டு போயிடுறாங்க. ரேட்டுகள் வந்து ஸோ அதனால் நம்ம ரேட்டுக்கு தரமாட்டுக்கிறாங்க. அதனால் வந்து இப்போதைக்கு குட்டியாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம், முன்ன மாதிரி ரொம்ப எடுக்கலை, சரிங்களா? நல்ல பொருள், ரெண்டு பொருள் மாஷாலா ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல், அப்படி தான் இருக்குது. அப்புறம் நம்ம பெரியாடுகள் பார்க்க போயிருமா? குட்டியாடுகள் வந்து இன்னும் ஃபோட்டோ எடுக்கலை, ஆணையமாக நாளைக்கு காலையில் ஃபோட்டோ எடுத்துருவேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் குட்டிகள் வேணுங்கிறவங்க இன்ஷால்லா எனக்கு வாட்ஸ்அப்பில் ப்ரைவேட் பண்ணுங்கள், யாருக்கு வேணாலும் கொடுத்துருவோம். நிறைய பேர் மெசேஜ் பண்ண ரீப்ளை பண்ண அப்படிலாம் நினைக்க வேண்டாம், ஆன்லைனில் வரக்கூடிய நேரங்கள் நீங்கள் பண்ணுங்கள், தாராளமாக ரீப்ளை பண்ணி கொடுத்துருவோம். பெரிய பொருள் நம்ம தம்பி கிளி, மாஷாலா அவனுக்கு ஆஃப் கட் போட வேண்டியது இருக்குது. அநேகமாக நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு போட்டலாம்னு இருக்கேன், சரிங்களா? ஐ மீன் நீங்கள் பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை தான் பார்த்தீங்க, நல்லது நினைக்காதீங்க. நம்ம அக்கிகா தம்பி நிற்கான், சரிங்களா? அப்புறம் நம்ம நாலு பல் கண்கருப்பு, மாஷாலா ஓரளவு நல்ல க்ரோத்து வந்துட்டான், முடி க்ரோத்தில் நல்லா வர ஆரம்பிச்சுட்டு சூப்பராக ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். இன்ஷால்லா இவன்ட்ட ரிசல்ட் எதிர்பார்க்கலாம், பாப்போம் கூடிய சீக்கிரம் இன்ஷால்லா. அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் தம்பி கருமரை ஆல்ரெடி என்கொயரியில் இருந்துகிட்டு இருக்கான், ஆல்ரெடி சொன்னேன் கும்பல ஓட்ட போடணும்னு. அப்படியே கூட ஒரு ஃபோன் வந்துச்சு, யாரும் வேண்டப்பட்டவங்க தான், பைக் கும்பல ஓட்ட போட்டிங்களா எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி. பட் நான் ஏதோ ஒரு பிஸியில் இருந்தேனா அதை கவனிக்கிறேன். ஸோ அவங்க யாராக இருந்தாலும் ரிமைன் பண்ணுங்கள் இன்ஷால்லா. அப்புறம் நம்ம கட்ட தம்பி, இவன் சென்னையிலேருந்து வந்திருக்கிறான், நல்ல பொருள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்ல ஒத்த பொருள், க்யூட்டாக வீட்டில் விடணும்னு ஆசைப்படக்கூடியவங்க ஜம்முன்னு எடுத்துக்கலாம். பொருள் கட்ட தான், ஆனால் நல்ல உருட்டு இருக்குது, கழுத்து கணம்லாம் நல்லா இருக்குது. நம்ம பிரபான்னை வளர்த்தது, ஸோ நம்ம வெள்ளை பார்த்துருப்பீங்க, வெள்ளை வந்து இப்போ பிரபானண்ட போயிட்டான், நம்ம பல்படாத வெள்ளை, சரிங்களா? இப்போ இது பிரபானண்ட இருந்து இங்கே வந்திருக்கு. அப்புறம் வரத்துகளை பொறுத்த மட்டும் ரெண்டு பொருள்கள் நிறையா பர்ச்சேஸ் தான் வர வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேனே, பெருநாளுக்கு விற்காத பல்போடாத ரெண்டு பொருள் கடாக்கள் யார் இருந்தாலும் கொண்டுங்க அப்படின்னு ஆல்ரெடி என்கொயரி வந்துகிட்டே இருக்குது. இன்ஷால்லா வரக்கூடியவங்களுக்கு நம்ம பார்த்து எடுத்துருவோம். நம்ம குடும்ப ஆல்ரெடி சண்டைக்கு கேட்டாங்க, பட் அதுக்கப்புறம் இது இல்லை, அதனால் நம்மளும் அப்படி விட்டாச்சு. போஸ்பாண்டி, போஸ்பாண்டியை பொறுத்த மட்டும் ரீசெண்ட் டேஸாக நேற்று ஒரு டப்னி பார்த்தோம், ஆல்ரெடி அவன் வேற முடிஞ்சிட்டு அதுவே விஷயம். மாஷாலா டாப் சண்டேல தான் நிற்கான், இருந்தாலும் அவன் வந்து ப்ரீடுக்கு ஆட்டுக்கு போகிறோம், சரிங்களா? நம்மளோட பொருள் இன்ஷால்லா, அவங்க ஒரு மாதம் டைம் கேட்டிருக்காங்க, ஒரு வாரம் ஆயிருக்கு, பார்ப்போம் இன்ஷால்லா. நம்ம அணில், அணில் மாஷாலா நல்ல லோடாக ஆரம்பிச்சிட்டான், நாலு பல் பல்பட்டுருக்கனாலும் லோடாக ஆரம்பிச்சிட்டான், நல்ல பொருள் சண்டை நல்லா இருக்குது. இவனும் என்கொயரியில் இருக்காங்க, டப்னி கேட்டாங்க, இவனுக்கு டப்னி போடுறதுக்கு ஆள் இல்லை, பார்ப்போம் இன்ஷால்லாம் முடிஞ்சிதுன்னா. நம்ம கண்கருப்பு
மாஷாலா. நெக்ஸ்ட் இயருக்குலாம் வந்து தமிழ்நாட்டிலே பெரிய கடாவாக இருக்கும், சரிங்களா? நல்ல பெரிய கடா. கண்கருப்பு ஆல்ரெடி போன வாரம் காமிச்சிருந்தேன், நம்ம அரசன் கவரிங்க நம்ம அண்ணனுக்கு, வஜீர் அண்ணனுக்கு கொடுத்தாச்சு, சரிங்களா? இது வருவான், அவர் வளர்ப்பலாம் சொல்லவே வேண்டாம். காசு போன பக்கம் அள்ளி எரிஞ்சு வளர்க்கக்கூடிய ஆள், இன்ஷால்லா வரட்டும், அடுத்த வருஷத்துக்கு நல்ல பெரிய கடாவாக வரட்டும். வஜீர் அண்ணனுக்கு விலை முடிச்சாச்சு. அப்புறம் நம்ம ரெண்டு பல் கிட்டே வரோம், ஒன்றுலாம் ஆத்தியாச்சு, ஒரு நாள் நல்லா ஆறிட்டான். ஆமாம், இன்ஷால்லா இனிமே என்ன பார்க்கணும். அப்புறம் நம்ம ஜமுனாபுரி, இவனும் அப்படி தான், ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம வஜீர் அண்ணனுக்கு தான் கொடுத்துருக்கோம் அரசன் கவரிங். மாஷால்லா, அதான் சொல்கிறேன், ரெண்டு பொருள் அல்சாஜியில் ஃபார்ம்லேருந்து போகிற பொருள் அவர்கிட்ட அப்படி வரும், இன்ஷால்லா. அப்படி அவர் வளர்ப்பு சொல்லவே வேண்டாம், மாஷால்லா. அப்படி வளர்க்கக்கூடிய ஆள் தமிழ்நாட்டிலே டாப்பான கடவா அவர் கொண்டு வருவார், வரட்டும், நமக்கு அதான் வேணும். அப்புறம் நம்ம குறும்ப எப்படி ஜம்முன்னு படுத்துக்கா பார்த்தீங்களா, அவப்போ சோகமாயிடுவான், அப்படி சோகமாயி ஆள் இப்படி தலையெல்லாம் தொங்க போட்டு ஒரு மாதிரி படுத்துருவான். அந்த மாதிரியான ஆள் எப்போ ஆக்டிவாக தான் இருப்பான், அவ துட்டா போதும். இன்ஷால்லா நாளைக்கு எல்லாரும் குளிப்பாட்டணும், குளிப்பாட்டி இந்த ஹாஃப் கட்டிங் பண்ண வேண்டியவங்க எல்லாத்தையும் பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணுவோம். அப்புறம் நம்ம பின்னாடி உள்ள கடைகள் பார்த்துருமா, பின்னாடி உள்ள கடாக்களை பொறுத்த மட்டும் காளித்த பாத்திரம், காளித்த பார்த்துட்டு போயிடுவான். காளித்து மஷாலா கால் இதெல்லாம் குணமாயிட்டான். ஆல்ரெடி பொட்டல் புத்தில் வந்து ஒரு கஸ்டமர் ஃபோன் போட்டிருந்தாங்க, நெக்ஸ்ட் பக்ரீதுக்காக நான் வாங்கிக்கிறேன், எனக்கு அது வரைக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணித்தாங்கன்னு, நீங்கள் நேரில் வந்து பொருள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். பட் யாருக்குமே வந்து பேமெண்ட் முடிக்கிறாப்புல இல்லை இப்போதைக்கு. நான் வந்து ஒரு பெரிய டார்கெட் பண்ணியிருக்கிறேன், இன்ஷால்லா நல்லபடியாக அவனை அடுத்த வருஷத்துக்கு வளர்த்து கொண்டு வரணும் அப்படின்னு. கால் காயம்லாம் நல்லா ஆறிட்டு, கால் காயம் ஆறிட்டு நல்ல விளாட்றான். ஆல்ரெடி இன்ஸ்டாலே வீடியோ போட்டிருந்தேன், இன்ஸ்டா யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தேன், அவன் நல்லா ஓடி வர்ற வீடியோ. இருந்தாலும் கொஞ்சம் க்யூர் ஆக வேண்டியது இருக்குது, ஆயிடுவான். அவனுக்கு இப்போ தான் உழவு உடஞ்சி உடம்பை தேத்த ஆரம்பிச்சிருக்கோம், ஏன்னா அந்த ரத்தங்கள் நிறைய லாஸ் ஆனதுனால அவனுக்கு உடம்பு கொஞ்சம் விட்டுருந்துச்சு. இப்போ நல்லா இற எடுத்து நல்லா தேர ஆரம்பிச்சிட்டான். காளித்தை பொறுத்த மட்டும் மஷாலா நம்ம பண்ணைக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஆன்டிக் பீஸ், சரிங்களா? நம்ம காளித்து தான் மாப்பிளே, பார்த்துக்கோ. ஸ்கூபி ஸ்கூபி ஸ்கூபியை பொறுத்த மட்டும் அவள் சென்னை பிடிச்சிட்டான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, நல்ல வேலை சென்னை பிடிக்கல, ஒன்றும் செய்யலை ஸ்கூபிக்கு. அடுத்த ஹீட்டில் இன்ஷால்லா முடிஞ்சால் சேர்த்துட்டு குட்டிகள் கிடச்சாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அப்படியே அன்பளிப்பாக கொடுத்துடணும். கொடுக்குற எதுவும் ஐடியா இல்லை, என்ன சேர்க்குற ஐடியா இல்லை, பிகாஸ் சேர்த்தோம் அப்படின்னா அதுக்கு பக்கம் பார்க்கலாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது, அதனால் வந்து பார்ப்போம். ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தானே, அதுக்கு உணர்வுகள்லாம் உண்டுல்ல. சப்போஸ் அது சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சதுன்னா சேர்த்து குட்டிகள் எடுத்து அல்சாஜி ஃபார்மன் டைகார்ட் ஃபேன்ஸ், அல்சாஜி ஃபார்மன் நெருங்கிய பண்ணக்காரர்கள் எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். வரட்டும், என்ன மாதிரி ஆகுதுங்கிறத பார்ப்போம். அப்புறம் நம்ம மொத்த கடாக்கள் ஒன் பை ஒன்னாக போயிட்டு தான் இருக்கிறானுங்க. பொருள்களை பொறுத்த மாதிரி நல்ல பொருளுங்கிறதுனால எல்லாருக்கும் பிடிக்கும், மொத்த கடாவாக வீட்டில் நிப்பாட்டி வளர்க்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க விரும்பி வாங்கிட்டு தான் இருக்காங்க. ரீசெண்ட் டேஸாக நம்ம முபீன் பாய்க்கு அனுப்பிவிட்டோம், எப்படி அவங்க பாட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறானுங்க. இந்த ட்ரே எல்லாமே அவங்களுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு, ஸோ அதனால் அவங்க பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறானுங்க. நல்ல கடாக்கள், லட்சணமான கடாக்கள், நம்ம முடி வெட்டணும், ஒத்த கடாவாக விரும்பி வளர்க்கணும் ஆசைப்படக்கூடியவங்க கண்டிப்பாக கேளுங்க, கொடுத்துடலாம், சரிங்களா? நம்ம கச்சை கட்டி கருப்பு ஒரே ஒருத்தர் இருக்கான், ரெண்டு பல்லுக்கு பல் பட்டுட்டான், நல்ல பொருள் இன்ஷால்லா வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஜுடிப்பியும் ஒருத்தர் இருக்கான், மஷாலா அந்த மண்டக்கருப்பெல்லாம் பாருங்கள் நல்ல தரம், சைஸை பாருங்கள் அந்த இருக்கானா சவரொட்டி, அவன் நல்ல தரம், இந்த அணில் ஒரு நல்ல தரம், இந்த மண்டை சோளம் ஒரு நல்ல தரம், இன்னொரு அணில் ஒரு தரம் அப்ளக்கில் சென்னை முபீன் பாய்க்கு கொடுத்துட்டோம், அவர்கிட்ட வரட்டும் இன்ஷால்லா, அவரெல்லாம் நல்லா வளர்க்கக்கூடியவங்க, நல்லபடியாக வளர்த்து வரட்டும். இவெல்லாம் பாருங்கள் இந்த மண்டக்கர் முகண்டெல்லாம் பாருங்கள், சூப்பராக வருவான் இன்ஷால்லா. ஏய் சண்டை போடாதீங்கடா, சண்டை போடுக்குறாங்க ஒருத்தர் ஒருத்தன் பிடிச்சி கரெக்டாக சொல்லணும். அண்ணே இந்த டைவர் ரெண்டுமே சண்டை போடுது, ஆமாம் பிடிச்சி கட்டி போடுங்க, ரெண்டையுமே கட்டி போடுங்க. எவ்வளோ தூரம் இறங்கி அடிக்காத அந்த டேபிள் தான் அடிக்க, ரெண்டே முடிச்சு கட்டுங்க. ஆமாண்ணா ஆமாண்ணா, ரெண்டும் தான் பத்திலா சண்டை எப்படி போட்டு பாருங்க, திருகாணி போட்ட கயிறு போட்டு கட்டிங்க, கதை வடச்சுங்க வெளியே போய போகிறாங்க. இப்போ வந்து நம்ம புறாவையும் பார்த்துருவோம், புறாவை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நிறைய பிரீடு இறங்கியிருக்கு, நல்ல நல்ல குஞ்சுகள் வந்திருக்கு, எல்லாமே சாட்டிஸ்ஃபைடான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்திருக்கு. மாஷால்லா நான் எதிர்பார்த்த கலர்களை விட நல்ல நல்ல எக்ஸஸாகவும் நல்ல சூப்பராகவே கிடச்சிருக்கு. இருக்கிற நேரங்கனால லைட்டிங் கம்மியாக இருக்குது, இருந்தாலும் நான் புறா ரீதியாக உள்ளவங்களுக்கும்
நம்ம அல்சாஜி ஃபார்ம் இந்த புறா கட்டுவாப்பில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்க்குறவங்க உண்டு. மாஷாலா எல்லாமே நல்ல குஞ்சுலாம் இறங்கி சூப்பராக வந்திருக்கு. மாஷாலா நம்ம பண்ணையில் வந்து அடுத்த கட்ட முயற்சியாக புது முயற்சியாக விவசாய ரீதியாக பண்ணணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி நம்ம பண்ணையோட மேனேஜர் நான் சொல்லியிருந்தேன், சபீர் பாய் நம்மளோட குருநாதர், என்னோட குருநாதர், அவர் மூலியமாக பண்ணையில் அடுத்த கட்ட ஒரு முயற்சியாக ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், விவசாய ரீதியாகவும் இடத்த வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து இப்போ வந்து செவ்வாழை கண்ணுகள் வந்து பண்ணையில் போட்டிருக்கோம், 130 செவ்வாழை கண்ணு, ஒன் பை ஒன்னாக இங்கே வந்து லேயர் பை லேயராக அடுத்த கட்டத்துக்கு அக்ரிகல்ச்சர் ரீதியாக கொண்டு போகணும்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணையில் 130 செவ்வாழை கண்ணுகள் வந்து நட்டியிருக்கிறோம். ஆமாம், இன்ஷா அல்லாஹ் இனிமே அது ரீதியாக நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். தென்னங்கண்ணுகள் வந்து பச்சை கண்ணுகள் ஓரளவு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு, ஒன்று ரெண்டு கண்ணுகள் பட்டு போச்சு, இந்த கண்ணெலாம் பட்டு போய் திருப்பி எந்திச்சிருச்சு. செவ்வாழை கண்ணு கட்டவா இந்த வச்சுருக்கு பாருங்கள், நற்கா தெரியுதா, செவ்வாழை மூடு இது வந்து வச்சுருக்கு, 130 மூடு நம்ம பண்ணையில் இன்றைக்கி வச்சுருக்குறோம். ஏன்னா இதில் பொறுத்த மட்டில் ப்ராப்பராக வைக்கணும். ஸோ இது ரீதியாக உள்ள எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களை வச்சு நம்ம இந்த செவ்வாழை இதுகள் வந்து வச்சுருக்குறோம். சரிங்களா, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருஷங்களில் நம்ம அந்த விவசாய ரீதியாகவும் ப்ராப்பராக கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம இந்த ஸ்ப்ரிங்க்ளர் எங்கெல்லாம் படுதோ தண்ணி படுதோ அங்கெல்லாம் இந்த அவுட்டரில் கண்ணுகளை வச்சு கொண்டு வந்துருக்குறோம். இதில் பொறுத்த மட்டும் டிஸ்டன்ஸ் விஷயம் இல்லை, பட்டு அந்த மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக இருக்கணும், அதனால் அதுக்கேற்றாப்புல வச்சுருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம சபீர் பாய் வந்து நம்ம கூட இருக்கிறதே நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது, இறைவன் கொடுத்த ஒரு வரம் தான். அல்ஹம்துலில்லாஹ் இத்தனை வருஷமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இதில் தீவனங்கள் அது இதுன்னு மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், விவசாயத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி ஐடியா இல்லை. பட் ஒரு அது ரீதியாக உள்ள ஒரு அனுபவஸ்தாலிகள் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு ஒரு பக்க பலம் தானே. ஆமாம், அல்ஹம்துலில்லாஹ் இந்த எல்லா பக்கமுமே தீவனத்தில் கூட கூட நம்ம செவ்வாழை கண்ணுகள் போட்டிருக்கு. மாஷா அல்லாஹ் நல்லபடியாக வரட்டும். இங்கே பாருங்கள் எப்படி நம்ம பிறநாள் இதுகளுக்கு அறுத்த புல் எப்படி சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். மாஷா அல்லாஹ் பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கு, எப்படி லேயர் பை லேயராக சூப்பராக இருக்கா, ஆடு இருக்கா, நல்ல குரோத்தில் இருக்கும். ஸோ என்ன சார்ந்தவங்களுக்கும் இந்த சூடான் சொர்க்கம் ரெஃபர் பண்ணேன், என் கையில் எக்ஸஸ் ஆகிருந்த சீடுகள் கொஞ்சம் கொடுத்தேன். நம்ம பரமக்குடி பாய் வந்திருந்தாப்புல மெக்கானிக் பாய், அவங்களாம் வந்திருந்தாங்க, பண்ணை விசிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்மள்ட்ட எக்ஸஸாக இருந்த இதுகள் ஒரு 3 பாக்கெட் இருந்துச்சு, அப்படியே கொடுத்துட்டோம், வாங்கின விலைக்கு கொடுத்துட்டோம் அவங்கள்ட்டே. நிறைய பேர்களுக்கு வந்து இந்த சூடான் சொர்க்கம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் சொல்லியிருந்தேன் இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு, ரிசல்ட்டுகள் நல்லாயிருக்கு. இந்த சூடான் சொர்க்கத்தை பொறுத்த மட்டும் ரிசல்ட் நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் இன்ஷால்லாஹ் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக நம்ம தூவி வளர்த்த புல், அதுவுமே நல்லா ப்ராப்பராக வந்திருக்கு. நம்மளோட பழைய கீரை அகத்தி மரம் அதுவும் நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. சரிங்களா, இன்றைய சூழ்நிலை நம்ம அல்சாஜி ஃபார்ம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக டே பை டேவாக எல்லாருக்கும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். எங்களோட அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறோம், ஏன்னா காசு பணம் கேட்டால் கூட திருப்பி கிடச்சிரும். ஒரு அனுபவங்கிறது அனுபவ ரீதியாக அனுபவிக்கவங்க அனுபவி சொன்னால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். எல்லோரும் எல்லாத்தையும் சொல்லிடுறது இல்லை, பட் ஃபார்ம் விஷயத்தில் எனக்கு ரீதியான விஷயங்கள் நான் பண்ணுறது வைக்கிறது பிளான்கள் எல்லாத்தையுமே ஓப்பன்ட்டாக்க நம்ம அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் வழியாக எல்லாருக்கும் தெரிவிச்சு தான் இருக்கிறோம். சரிங்களா, ஸோ அப்படி நான் தெரிவித்து தான் இந்த 2 லட்சம் உறவுகளை வந்து நான் சம்பாதிச்சிருக்கிறேன். வேறு எதையும் காட்டியோ வேறு என்டர்டெயின்மெண்ட் பண்ணியோ அந்த மாதிரியோ நம்ம இந்த 2 லட்சம் ஃபேமிலியை வந்து உருவாக்கலை. முழுக்க முழுக்க பண்ணை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே, அதுவும் அல்சாஜி பண்ணை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். சரிங்களா, வேறு பண்ணைகள் இல்லை, அல்சாஜி பண்ணை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த சேனலில் இது வரைக்கும் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். எத்தனையோ சேனல்கள் இருந்தாலும், எத்தனையோ வீடியோஸ்கள் இருந்தாலும், எத்தனையோ என்டர்டெயின்மெண்ட் பாட்டு அது இதுன்னு இருந்தாலும், இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அவர் கற்றுக் கொடுப்பாரு கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி என்னை நம்பி இணைஞ்சு என்னோடு பயணித்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் அல்சாஜி ஃபார்ம் டீம் சார்பாக நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்ஷால்லா அதுக்காக ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருக்கிறேன், டைம் இல்லை, 2-3 நாளாக ஓடிட்டே இருக்குது, அதுக்கான பொருட்கள்லாம் வாங்கியாச்சு வச்சாச்சு, பட் டைம் இல்லை இன்னும். இன்ஷால்லா கூடிய சீக்கிரத்தை அந்த ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து உங்களுக்காக நான் போடுறேன். அல்சாஜி ஃபார்மில் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் சாஜித், நன்றி.